கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே இது அந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசிஷம் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஜான் சாப்டர் டூ செவன் இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் என் வேலை வரவில்லை என்று சொன்ன ஆண்டவர் எப்பொழுது மறியால் எல்லா காரியத்தையும் எல்லா சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்திட்ட கொடுத்தாலோ அப்பவே ஆண்டவர் என்ன சொல்றாரு வேலைக்காரங்களை பார்த்து நீங்க இந்த ஜாடி நிறைய தண்ணீர் நிரப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்றார் ரெண்டு காரியம் ஒன்று வந்து அவர் தன்னுடைய சீஷர்களையோ இல்ல வேற யாரையோ வச்சு நிரப்பச் சொல்லல அந்த வீட்டில் வேலைக்கு இருக்கிற அடிமைகள் என்று சொல்லக்கூடிய அந்த வேலைக்காரர்களை தான் அவர் உபயோகப்படுத்துகிறாரு அதனால் பின்னாடி வந்து இது வந்து அதிசயம் இல்லை அற்புதம் இல்லைன்னு வேறு யாரும் சொல்லவும் முடியாது சரி ரெண்டாவது என்னன்னா அந்த வேலைக்காரர்களுடைய நிலமையில் ஒரு நிமிஷம் யோசிங்க அவங்க வந்து ஏற்கனவே எல்லாம் கழுவி தண்ணியெல்லாம் ஊற்றி எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு இப்போ தேவை என்ன இருக்குது திராட்சை ரசம் இங்கே ஆண்டவர் என்ன செய்ய சொல்கிறாரு கழுவுற தொட்டியில் தண்ணியை ஊந்தி ஊற்ற சொல்கிறாரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் செய்யக்கூடிய காரியம் ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் இட் வில் நாட் மேக் சென்ஸ் ஏன்னா நம்மளுடைய தேவை என்ன வேற ஆனால் ஆண்டவர் செய்ய சொல்றது என்ன ரொம்ப வேற இப்போ அவங்க என்னென்னா ஆண்டவர் வந்து கொஞ்சம் போல திராட்சரசத்தை கொண்டு வந்து ஊத்துங்கன்னு சொல்லியிருந்தா யாராவது கொஞ்சம் சந்தோஷமாக கொண்டு வந்து ஊற்றிருப்பாங்க நீங்கள் பழைய ஏற்பாடு முழுவதும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் செய்யக்கூடிய காரியத்துக்கு நம்மளை செய்யக்கூடிய காரியம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் மோசே செவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நீ உன் கையில் இருக்க கோலப்பிடி ஐயா கோல பிடிக்கிறதுக்கும் சமுத்திரம் திறக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது ஒரு சம்பந்தமும் கிடையாது ஒன்றுமே கிடையாது சமுத்திரம் புரிகிறதுக்கும் மோசை கையில் இருக்க கோளுக்கும் சம்பந்தமே கிடையாது அதே போல் இங்கே ஆண்டவராக ஏசுக்கிறது என்ன சொல்கிறாரு எங்களுக்கு தேவை வந்து திராட்சை ரசங்கிறாரு இருந்தாலும் பாரு கால்கள் ஒரு தண்ணியை தொட்டியில் தண்ணியை நிரப்ப சொல்கிறாரு அது குவாண்டிட்டி எவ்வளவு பெரிய குவாடிட்டி ஆறு சாடியிலையும் வந்து முழுக்க முழுக்க அதாவது நிறைய நிரப்பினார்கள்னு தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க டு த பிரம் அதாவது வலிந்து ஓடக்கூடியதாய் நிரப்பக்கூடிய காரியத்தை அங்கே ஆண்டவர் காட்டக்கூடியதை நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி அதை கடைப்பிடிக்க முடியும் ஒரு நிமிஷம் யோசிங்களேன் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்துக்காக ஆண்டவர் ஜபிக்கிறீங்கன்னு வைங்களேன் ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் வேறு மாறாக இருக்கும்போது நீங்கள் செய்கிறீங்களா அதாவது நீங்கள் ரொம்ப முக்கியமான காரியத்துக்காக ஜபிக்கிறீங்க ஒரு பெரிய காரியத்துக்காக உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூ வரணும்னு ஜபிக்கிறீங்க ஆனால் ஆண்டவர் உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு காரியம் சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லும்போது அதை நீங்கள் செய்கிறீங்களா ஏன்னா ஆண்டவர் வந்து எப்பயுமே பார்ப்பாரு அவர் வந்து என்னன்னா நம்ம செய்யற நம்ம வந்து பெரிய காரியங்களை செய்யறோம் பெரிய விஷயங்களை செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சின்ன காரியங்களுக்கு நீங்க கீழ்படுகிறீர்களா இல்லையா என்பதை ஆண்டவர் திடமாய் பார்ப்பார் அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா எப்பயுமே வந்து அவர் செய்ய போகிற அதிசயத்திற்கும் அற்புதத்திற்கும் சம்பந்தம் இல்லாத இன்னொரு காரியத்தை செய்ய சொல்றார் இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க எதுக்காக ஜபிச்சு கொண்டு எதுக்காக உட்கார்ந்து ஆனால் ஆண்டவர் சம்பந்தமே இல்லாமல் சம்டைம் இட் டசன் மேக் சென்ஸ் ஒரு நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கோ நம்மளுடைய எண்ணங்களுக்கோ அப்பாற்பட்ட ஒரு காரியங்களை ஆண்டவர் செய்ய சொல்லும்போது அதுக்கு நம்ம கீழ்படுகிற மக்களாக இருக்கிறோமா ஏன்னா ஆண்டவர் நம்மளை வந்து எந்த ஒரு அளவுகோல் மூலமாக பார்க்கறாரு நம்ம வந்து உண்மை உள்ளவர்களா ஆர் பி ஃபெய்த்ஃபுல் அப்படிங்கிறதெல்லாம் ஆண்டவர் பார்க்கறாரு நம்ம திறமசாலியாக பகசாலியாக அப்படியெல்லாம் பார்க்கல நம்மளை எப்படி பார்க்குறாரு நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கும் நமக்கு தேவை வந்து பெருசாக இருக்கும்போது நம்ம வந்து சின்ன காரியத்தில் எப்படி இருக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே நிறைய நேரங்களில் ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படிகிறதுக்கு உங்களுக்கு தயக்கம் இருந்துச்சுன்னா இன்றைக்கு அதை மாற்றி தேவை திராட்சரசமாக இருக்கும்போது கால் கழுவுற தண்ணி தொட்டியில தண்ணி கழு ஊற்ற சொன்ன ஆண்டவர் அதை மாற்ற உள்ளவராக இருக்கிறாரு இன்றைக்கு உங்கள் காரியத்தில் ஆண்டவர் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்யலாம் உங்களை கழுவ சொல்றதுக்காக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஒரு குற்றங்கள் குறைகள் பாவங்கள்ல இருந்து விடுபடுவதற்காக உங்களை கழுவ சொன்னா இன்றைக்கு அதற்கு கீழ்ப்படிங்க அது எவ்வளவு சின்ன காரியமாக இருந்தாலும் சரி அதுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது பெரிய வெற்றிகளை பார்ப்பீங்க பிதாவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே இவர்கள் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய் உம்முடைய வார்த்தைக்கு உண்மையும் உத்தமும் உள்ளவர்களாய் வாழ வளர எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் நாளை சந்திப்போம் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக